வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பேராவில் துயிலுமில்ல காணியிலிருந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தை வெளியேறுமாறு கோரிக்கை. சிரமதான பணிகளும் முன்னெடுப்பு. ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து ஹெகலிய ரொம்பல நீக்கம். புதிய அமைச்சராக ரமேஷ் பத்ரன நியமனம். திருகோணமலை வெல்கம் வனப்பகுதியில் சட்டவிரோத காணி அபகரிப்பு. விகாராதிபதி உடந்தையாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நடிகை கௌதமி அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலிய தாக்குதலில் ஒரு நாளில் 400 பேர் பலி. 4,650 தாண்டிய பலஸ்தீன உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். மாவீரர்களின் தியாகங்களை போற்றும் வகையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களை அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்களை சிரமதானம் செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேற வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக தமது உயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை நினைவு கூர்ந்து முல்லைத்தீவு விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் நேற்றைய தினம் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. சிரமதான பணியில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் கலந்து கொண்டு சிரமதான பணியில் ஈடுபட்டார். எதிர்வரும் நவம்பர் 27 தேதி மாவீரர் நாள் நினைவு கூறப்படவுள்ள நிலையில் சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மீன விடுதலைக்காக வீரகாமியமாகிய மாவீரர்களது கனவுகள் நிறைவேறாவிட்டாலும் அவர்களை கௌரவிக்க வேண்டிய பொறுப்பு, அவர்களுடைய தியாகங்களை தலைமுறை தலைமுறையாக மீன மக்கள் அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய தியாகத்தை கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. அந்த வகையில் அனைத்து துயிலும் இல்லங்களையும் மாவீரர்களுடைய பெற்றோர்கள் அஞ்சலி செலுத்துவதற்குரிய நடவடிக்கையை அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் முன்னெடுப்பார். அத்துடன் தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் ஒரு பகுதியை இராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ளதன் ஊடாக அஞ்சலிகளை முன்னெடுப்பதில் இடர்பாடுகள் காணப்படுவதாக கரைச்சி பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் த. ஜீவராசா தெரிவித்தார். அன்பான உறவுகளே, புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளே, உள்ளகத்தில் உள்ள உறவுகளே, ஒரு கற்பூர கட்டி கொடுப்பதென்றாலும் ஒரு தெளிவாக இந்த பணிக்குழுக்கு தெரியப்படுத்தி கொடுங்கள். ஏனென்றால் திட்டமிட்டு சில துயிலமிலங்களை கெடுப்பதற்காக சில சக்திகள் முயங்குகிறது. ஆகவே புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகளாவது ₹1 கொடுப்பதாகவும் இருந்தால் கூடி இந்த தேராவில் துயிலமில்லத்து பணிக்குழுவின் பற்றுச்சீட்டை பெற்றுக் கொடுக்குமாறும், மற்றும்படி எமது தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்று தொடக்கம் எமக்கு எத்தனையோ இந்த துயிலமில்லத்திலே சிரமதான பணிகள் இருக்கிறது. இதுவரையிலே எமக்கு உண்மையான தேராவில் துயிலமில்லத்துக்கான முக்கியமான இடம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக வந்தும் இதுவரையில் விடுபடவில்லை. அதிலும் ராணுவம் 16-17 பேர் இந்த துயிலமில்லத்திலே இருக்கிறார்கள். ஆகவே எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் பூஜிப்பதற்காக கூடி இந்த ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு அந்த இதிலே 16 ராணுவத்தை வைத்திருக்கிறது. நல்லிணக்கம் நல்லிணக்கம் என்று சொல்லுகிறார்கள், நல்லிணக்கம் நடைபெறுகிறது இல்லை. எமது நாங்கள் கேட்பது என்ன, இறந்த மாவீரர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு எமது தேசத்தில் உள்ள உறவுகளை ராணுவத்தை விட்டு வெளியேற என்று. திருகோணமலை வெல்கம் விகாரை வனப்பகுதியில் பாரிய காணி பகுதியொன்றினை அபகரித்து சட்டவிரோதமான முறையில் காட்டு மரங்களை வெட்டி வேலியமைக்கும் செயற்பாடு பொதுமக்களினால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான இந்த செயலுக்கு ஸ்ரீலங்கா அரசு அதிகாரிகளும் அந்த பகுதிகளில் உள்ள விகாரிகளின் விகாராதிபதிகளும் உடந்தையாக இருப்பதாக பொதுமக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்கு உட்பட்ட வெல்கம விகாரை வனப்பகுதியில் உள்ள காணிகளை வெளி மாவட்டங்களில் இருந்து வருகை தந்த சிலர் காணிகளை அபகரித்து அங்குள்ள காட்டு மரங்களை வெட்டி வேலி அமைத்துள்ளனர். வெல்கம் விகாரை வனப்பகுதியில் காட்டு மரங்கள் அழிக்கப்பட்டு 60 ஏக்கருக்கும் அதிகமான வனப்பகுதியை கையகப்படுத்தி வேலி அமைப்பதனை பொதுமக்கள் அவதானித்ததுடன் அதனை இன்று காலை தடுத்து நிறுத்தியுள்ளனர். பல வருட காலங்களாக அந்த பகுதியில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு அரசினால் காணிகள் வழங்கப்படாத நிலையில் பிற மாவட்டங்களில் இருந்து வருகின்ற செல்வந்தர்களுக்கு வனப்பகுதிகள் காணி பகுதிகள் என்பன தாரை வார்க்கப்படுவதாகவும், இதன் காரணமாக தம்மால் குறித்த பகுதியில் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த வனப்பகுதியில் தமது தனிப்பட்ட தேவைக்காக விறகு வெட்டச் சென்ற பொதுமக்கள் பல தடவைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் பாரிய மரங்களை வெட்டி வேலி அமைப்பதற்கு அவ்வாறு இவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது எனவும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குறித்த பிரச்சினை தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிரந்தர தீர்வு ஒன்றினை பெற்று தர வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அமுஸ்டவியில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சு பதவியிலிருந்து ஹெகலிய ரம்புக்வலன் நீக்கப்பட்டு அந்த பதவி ரமேஷ் பத்ரனவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா அமைச்சரவை அந்தஸ்துள்ள மூன்று அமைச்சர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். அதன்படி சுற்றாடல் அமைச்சராக கெகலிய ரம்புக்வெலவும், விவசாய அமைச்சராக மகிந்த அமரவீரவும், சுகாதார அமைச்சராக வைத்திய ரமேஷ் பத்ரனவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். விவசாய அமைச்சிற்கு மேலதிகமாகவே பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சராக மகிந்த அமரவீரன் நியமிக்கப்பட்டுள்ளதோடு கைத்தொழில் அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக வைத்திய ரமேஷ் பத்ரன சுகாதார அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது நிதி ராஜாங்க அமைச்சராக பதவி வகிக்கும் ரஞ்சித் சாம்பல பெற்றிய அமைச்சரவை அந்தஸ்தற்ற தோட்ட தொழில் முயற்சிகள் அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மீது மோசடி மற்றும் ஊழல்கள் இடம்பெற்றதாக பல்வேறு தரப்பினரால் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அண்மையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு அது தோற்கடிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அமைச்சு பதவிகளில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இலங்கையில் கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த இழப்பீடு அறிக்கையை முறையான தரவுகளை கொண்டு உருவாக்குமாறு ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் மானுப்பெரும தலைமையிலான வனவிலங்கு சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்கள் தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் தொடர்பான கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலால் நீர்கொழும்பிலிருந்து பாணந்துறை வரையிலான கடற்பரப்புக்கு மட்டுமே பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். எனினும் கடல் ஆமைகளின் உடல்கள் கிழக்கு கடற்கரை வரை கரையொதுங்கியதாகவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பல்லுயிர் வகைமை மற்றும் கடற்தொழில் சமூகத்தின் மீது ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் அபரிதமானது என்றும் இதனால் நட்டஈடு பெறும் கடற்தொழிலாளர்களது எண்ணிக்கையும் சிக்கலாக அமைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். துல்லியமான தரவு கணக்கீடு மேற்கொள்ளப்படாததால் பாணந்துறை முதல் நீர்கொழும்பு வரை மட்டுமே சேதமடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் அதனை மீறி பாதிப்பு ஏற்பட்டதா இல்லையா என்பதை ஒப்பிட்டு பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். உரிய தரவுகள் மீன்பிடி அமைச்சிடமிருந்து கிடைக்காததால் சரியான தரவுகளை கணக்கிட்டு நிபுணர் குழுக்களுக்கு வழங்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நிபுணர் குழுவிடம் உள்ள தரவுகளுடன் ஒப்பிட்டு இழப்பீடு தொடர்பாக விரிவான அறிக்கையை தயாரிக்குமாறும் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களின் மூழ்குடியேற்றம் எதிர்வரும் 3 வருடங்களுக்கு பூர்த்தி செய்யப்படும் என ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மன்னார் எருக்கலம்பட்டி குவைத் சகாத் வீடமைப்பு கிராமத்தின் 2nd கட்ட அடிக்கல் நாட்டு விழா நேற்று இடம்பெற்ற போதே அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். இலங்கையில் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த 2,74,120 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களில் 9,17,143 பேர் அந்த மாகாணங்களில் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதன்படி 1,701 குடும்பங்களைச் சேர்ந்த 4,999 பேரே மீள்குடியேற்றப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் யுத்த காலத்தில் இந்தியாவிற்கு அதிகளவாக இடம்பெயர்ந்த 3,828 குடும்பங்களைச் சேர்ந்த 9,683 பேர் தற்போது நாடு திரும்பியுள்ள நிலையில் அவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார். அவர்களுக்கு தேவையான குடிநீர், மின்சாரம், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். மோதல் சூழ்நிலையினால் இடம்பெயர்ந்த வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களை அவர்களது பூர்வீக கிராமங்களில் மீள்குடியேற்றுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒழுங்கமைத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகியவை நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் கீழ் இயங்கும் மீள்குடியேற்ற பிரிவினால் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரேலின் எல்லைகளில் உள்ள இலங்கையர்கள் சட்டவிரோதமாக அந்த நாட்டுக்குள் நுழைவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரியுள்ளது.
இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்துக்கு இடையிலான மோதல்கள் தொடர்ந்து வரும் நிலையிலேயே பணியகத்தின் ஊடக பேச்சாளர் காமினி செரத் யாப்பா இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனுக்கு இடையிலான போருக்கு மத்தியில் சட்டவிரோதமான முறையில் ஜோர்தானில் இருந்து இஸ்ரேலுக்குள் குடிபெயர்ந்த இரு இலங்கையர்கள் அண்மையில் மீண்டும் ஜோர்தானிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் தற்போது ஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் ஊடக பேச்சாளர் காமினி செனரத் யாப்பா தெரிவித்துள்ளார். எனினும் சுமார் 32 இலங்கையர்கள் ஸ்ரேல் சிறைச்சாலைகளில் இன்னும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் ஸ்ரேலில் காணாமல் போயுள்ள இலங்கையர் தொடர்பான தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர்பான தகவலை திரட்டும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரேலில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகம் குறித்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக காமினி செனரத் யாப்பா மேலும் கூறியுள்ளார். வவுனியா வேலம்குளம் கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்களினால் இன்றைய தினம் வவுனியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனிநபர் ஒருவரின் அத்துமீறிய செயற்பாடுகளை தடுத்து நிறுத்துமாறும் தமது கிராமத்துக்கு நிரந்தர கிராம சேவகரை நியமிக்குமாறு கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா வேலங்குளம் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நபரொருவர் சட்டவிரோதமாக காணி அபகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பாக பார்வையிட சென்ற கிராம சேவகரை அச்சுறுத்திய நிலையில் அவர் அங்கிருந்து சென்றுள்ளார். இந்த நிலையிலேயே கிராம சேவையாளரை அச்சுறுத்திய நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் தங்களுக்கான நிரந்தர கிராம சேவையாளரை நியமிக்குமாறும் கோரி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா பிரதேச செயலக பிரதான வாயிலை மறித்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் ஏனைய பொதுமக்களையும் வெளியேற விடாமல் தடுத்து ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்ததுடன் பிரதேச செயலக அலுவலகத்திற்குள்ளும் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனி மனிதன் வந்து மற்ற ஆக்கள்கிட்ட காணிகளை அபகரித்து கொண்டு அந்த இடத்துக்கு அந்த சம்பந்தமாக வந்த ஒரு ஜிஎஸ் கடந்த 12 திகதி வியாழக்கிழமை இவர் அந்த காணி சம்பந்தமாக பார்க்க போகிற நேரம் இவரை தகாத வார்த்தைகளில் பேசி அவர் அடிக்க போயிருக்கார். ஜிஎஸ் வந்து அந்த இடத்துல புத்தி சுகமும் ஒரே அவர் அந்த இடத்த விட்டு அகண்டு வந்ததால் அவருக்கு அந்த அடி விழுறது தவிர்க்கப்பட்டிருக்கு. ஆகையினால இந்த நிரந்தர ஜிஎஸ் ஒன்று இதுவரை காலமும் நிரந்தர ஜிஎஸ் ஒன்று இல்லாமல் அண்டண்டைக்கு சாதாரணமாக 2010 21 திகதி வேலங்குளம் கிராம சேவகர்கள் மேல் குடியேற்றம் பண்ணது அந்த அதுக்கு பிறகு இதுவரைக்கும் 9 ஜிஎஸ் மார் மாறி இருக்காங்க. அப்ப இந்த 9 ஜிஎஸ் மார்க்கு மாற்றத்துக்கு காரணம் இந்த பாத்திபன் தான். பாத்திபன் இடையூறுனால தான் இந்த இவ்வளவு ஜிஎஸ் மார்களும் எங்களுக்கு இந்த இடத்துல கடமை செய்யலாம்னு சொல்லி இவ்வளவு பேரும் அந்த இடத்தை விட்டு விளத்தினது. ஆகையினால தான் இன்றைக்கு நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்று கூடி கதைச்சு இங்கே வந்திருக்கிறோம். என்னென்றா இந்த நிரந்தர ஜிஎஸ் ஒன்று வேணும். அதோட இந்த பாத்திபன் என்ற தனி மனிதனுடைய அட்டூழியம் நிறைவுக்கு வரணும். இதனையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய வவுனியா பிரதேச செயலாளர் ந கமலதாசன் வேலங்குளம் கிராமத்திற்கு நிரந்தர கிராம சேவகரை நியமிப்பதாக கூறியுள்ளார். இப்போ வேலங்குளம் மக்கள்கிட்ட கோரிக்கைக்கு அமைய அவற்ற விருப்பத்துக்கும் அமைய நாங்கள் வேலங்குளத்துக்கு வந்து அவரை நிரந்தரமாகவும் பம்மமாடுக்கு பதில்கடமைக்காகவும் வந்து நாங்கள் அவரை நியமிக்க இருக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் வந்து தன்னுடைய கடமைகளில் யாராவது இடையூறு ஏற்படுத்தினால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்கு பிரதேச செயலகம் தன்னுடைய பூரண ஆதரவை வழங்கும். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேராவில் துயிலுமில்ல காணியிலிருந்து ஸ்ரீலங்க ராணுவத்தை வெளியேறுமாறு கோரிக்கை. சிரமதான பணிகளும் முன்னெடுப்பு. ஸ்ரீலங்க சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து ஹெஹலிய ரொம்புக்வெல நீக்கம். புதிய அமைச்சராக ரமேஷ் பத்ரன நியமனம். திருகோணமலை வெல்கம் வனப்பகுதியில் சட்டவிரோத காணி அபகரிப்பு. விகாராதிபதி உடந்தையாக செயற்படுவதாக குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நடிகை கௌதமி. அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகுவதாக அறிவிப்பு. ஆஸ்திரேலிய தாக்குதலில் ஒரு நாளில் 400 பேர் பலி. 4,650 தாண்டிய பலஸ்தீன உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.